கலர்ஸில் புதுசாக டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு புது டப்பிங் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம். இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் சுகாகின் சுதேல் அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த சீரியல் ஹிந்தியில் முடிய போகுது. அது வந்து ஏங்கிற காரணம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த சீரியலில் லீடாக வந்து பார்த்தீங்கன்னா நியா சர்மா, டேப் சந்திரிமா ராய் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நியா சர்மாவும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பிக் பாஸ் சீசன் 18 ஸ்டார்ட் ஆகும் போது இவங்க ரெண்டு பேருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இது ஒன்று. ஆன் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நியா சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்டர் ஷேப் அப்படின்னு ஒரு குக்கிங் காமெடி ஷோ ஒன்று இருக்கும். அந்த ஷோலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த ஷோலையும் எக்ஸிட் ஆகி இந்த ஷோவையும் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக என் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்காக தான். நியா சர்மா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த சீசன் 18 வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பிக் பாஸுங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஷோ தான். பிகாஸ் அதில் அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை கரியரே வந்து மாறிடும். நியா சர்மா 14 வருஷமாக இந்த கரியரில் இருக்கிறாங்க. பட் ஒரு சில ஷோஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்னே சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க. பிகாஸ் இவங்களோட நிறைய டப்பிங் சீரியல்ஸ் நாகினி அண்ட் இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் டப் ஆகி நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இவங்களை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இவங்க நடித்த டிவி ஷோஸ் என்ன, இப்போ போயிட்டு இருக்கிற மோகினி ஆட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.